அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் சிறப்பு கிராம சபை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தன்னாட்சி அமைப்பு பொதுச் செயலாளர் நந்தகுமார் சிவா அவர்கள். வணக்கம். இந்திய குடியரசு நாட்டில் கிராம சபை நடத்துவது கிராம பஞ்சாயத்து தலைவரோட கடமை, பங்கேற்பது கிராம மக்களின் உரிமை. அந்த வகையில் சிறப்பு கிராம சபை அப்படின்னா என்ன? கிராம சபை என்பது கிராம மக்கள், ஒவ்வொரு வாக்காளரும், கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்காளருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற மிக மிக முக்கியமான அதிகாரம். இது ஏதோ வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் இன்னோ இல்லை ஒரு பஞ்சாயத்து தலைவர் நினைச்சா நடத்துறதுன்றதோ இல்லாமல், எப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசி விவாதித்து திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வருவதற்கு உரிமை இருக்குதோ, அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கான உரிமை இருக்குதோ, அதற்கு எந்த விதத்திலையும் குறைவில்லாமல் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளராக அந்த ஊராட்சி நிர்வாகத்தை செம்மைப்படுத்துகிற, ஒருங்கிணைக்கிற ஒரு முக்கியமான அதிகாரமாக கிராம மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் தான் கிராம சபை அதிகாரம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிராம சபை என்பது வருடத்துக்கு 4 நாட்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது. இந்த பஞ்சாயத்து தலைவர் கூட்டுவதற்கான அதிகாரம் படைத்த இந்த கிராம சபை ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 உழைப்பாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் மற்றும் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி ஆகிய 4 நாட்களில் கட்டாயம் கூட்டப்பட்டே ஆகணும், தவிர்க்கவே முடியாது. ஒரு ஊராட்சி 2 ஊராட்சி இல்லைங்க, அனைத்து ஊராட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 12,525 கிராம ஊராட்சிகள்லையும் இந்த குறிப்பிட்ட நாட்களில் கிராம சபை கூட்டம் கூட்டப்பட்டே ஆகணும். குறைஞ்சபட்சம் அந்த கிராம சபை கூட்டங்களை இவ்வளோ பேர் கலந்துக்கணும்னு இருக்குது, அது குறைவன் வரம்புன்னு இருக்குது. இப்போ குறைஞ்சபட்சம் எங்களோட ஊரில் மக்கள் தொகை வந்து ஒரு 500 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறைஞ்சபட்சம் 50 பேராவது அந்த கூட்டத்தில் கட்டாயம் கலந்துக்கணும் மக்கள் தொகை அடிப்படையில். இல்லை ஒரு 3000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 100 பேர் கலந்துக்கணும். இல்லை 3000க்கு மேலே 10,000 வரைக்கும் எங்களுக்கு மக்கள் தொகை பெரிய ஊர் அப்படின்னா ஒரு 200 பேர் கலந்துக்கணும். 10,000க்கு மேலேனா 300 பேர் கலந்து கொள்ளக்கூடும், கட்டாயமாக கலந்துக்கணும். அப்போ இந்த குறிப்பிட்ட நாட்களில் இந்த குறிப்பிட்ட குறைவன் மக்கள் கலந்துக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது, கம்மியாக தான் கலந்துக்கிறாங்க அப்படின்ற போது அந்த கிராம சபை முறையான மக்கள் கலந்துக்கலைன்னா அது ரத்து செய்யக்கூடிய நிலையில் கூட அந்த கிராம சபை போகுது. அப்போ இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கிராம சபை கூட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அதில் பங்கெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. குறிப்பிட்ட அந்த 4 நாட்கள் கிராம சபை கூட்டத்தை தாண்டி வேறு சில பொருட்கள் இருந்தால் அங்கே பேச முடியுமா, கூட்ட முடியுமா, அப்படி கிராம சபை கூட்ட முடியுமானா நிச்சயமாக கூட்ட முடியும். இப்போ அந்த கூட்டங்கள் பெரும்பாலும் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா, அந்த 4 நாட்கள் தவிர நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டங்களை சிறப்பு கிராம சபை, அதாவது வேற ஒரு பொருள் குறிப்பிட்ட பொருள் சம்பந்தமான கூட்டங்கள் என்கிறதுக்கான ஒரு அடைமொழியாக சிறப்பு கிராம சபை கூட்டம் என்கிற கூட்டங்கள் கூட்டப்படுது. சட்டத்தில் இந்த 4 நாட்கள் என்பது மட்டுமல்ல, சிறப்பு கிராம சபை என்கிற இந்த குறிப்பிட்ட பொருள் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கூட்டலாம், கூட்டுவதற்கான அதிகாரம் ஊராட்சி மன்ற தலைவருக்கு. அப்போ இந்த 4 நாட்களை தவிர வேற ஒரு பொருள் சம்பந்தமாக பேசுகிற கிராம சபை கூட்டம் தான் இந்த சிறப்பு கிராம சபை கூட்டம் என்று அழைக்கப்படுது. சிறப்பு கிராம சபை கூட்டம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சிறப்பு கிராம சபை கூட்டம் என்றால் என்ன என்பதை எடுத்துரைத்த தன்னாட்சி அமைப்பு பொதுச் செயலாளர் நந்தகுமார் சிவாவுடன் விஜயகுமார்.